குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி சவுக் சங்கர் தாய் கமலா தாக்கல் செய்த மனுவில் சென்னை காவல் ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை காவல் ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை வழங்கியிருக்கிறது. அனைத்து அசல் ஆவணங்களையும் பிற்பகல் 2:15 தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை காவல் ஆணையருக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, வழக்கின் விவரங்களை முழுமையாக பதிவு பண்ணலாம். பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக கடந்த 4 யூடியூபர் சவுக்கு சங்கர் கோவை போலீசாரால் தேனியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். தொடர்ந்து பல்வேறு ஊர்களில் அவருக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கஞ்சா வைத்திருந்ததாகவும் அவருக்கு எதிராக வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக கூறி சவுக்கு சங்கரை குண்ட சட்டத்தில் சிறையில் அடைத்து சென்னை மாநில காவல் ஆணையர் கடந்த 12 உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை ரத்து செய்து தனது மகனை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சவுக்கு சங்கரின் தாயார் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனுவில் அடுத்தடுத்து வழக்குகள் பதிவு செய்து தனது மகனை ஒவ்வொரு ஊராக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வருவதாகவும் காவல்துறையினர் தாக்கியதில் காயமடைந்துள்ள தனது மகனுக்கு முறையான சிகிச்சை வழங்கப்படவில்லை என்றும் அந்த மனுவில் குற்றம் சாட்டியிருக்கிறார். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் தனது மகன் செயல்படவில்லை என்றும் சட்டப்படியான நடைமுறைகளை பின்பற்றாமல் தனது மகனை குண்டு சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவு சட்டவிரோதமானது என்பதால் அதை ரத்து செய்ய வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் நீதிபதி பாலாஜி அடங்கிய அமர்வு சவுக்கு சங்கரை குண்ட சட்டத்தில் சிறையில் அடைத்து பிறப்பித்த உத்தரவு தொடர்பான அனைத்து அசல் ஆவணங்களையும் இன்று பிற்பகல் 2:30 தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை 2:30 தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். பிரவீனா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.